உங்கள் அனைவரையும் மிகவும் அன்போடு கூட இந்த வேத பாடத்திற்கு வரவேற்கின்றோம் உங்களுடைய காலத்தையும் உங்களுடைய வாஞ்சியையும் இந்த பாடத்தை கற்றுக்கொள்வதை குறித்து நீங்கள் தொடர்பு இருப்பதை குறித்து தேவனை நோக்கி நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம் என்றால் நாங்கள் இந்த வழியில் தேவனிடத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபம் செய்வோம் ஆண்டு வரே உடைய கிருவைக்காகவும் உங்களுடைய அன்புக்காகவும் முடிய மாறாமல் இருக்கிற அந்த கிருபிக்காய் நன்றி என்று சொல்கிறோம் சுவாமி ஆண்டு என்னுடைய வார்த்தையை கேட்பதிலும் அதை எங்களுடைய வாழ்க்கையை அப்பியாசப்படுத்துவதிலும் அதை கேட்டு நாங்கள் மனிதர்களுக்கு அறிவிப்பதிலும் எங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டுவரே விசேஷமாக இப்படிப்பட்ட கோவிட் இந்த கொள்ளை நோய் காலத்திலும் பொருளாதார வீழ்ச்சியின் காலத்தில் வாழ்கிற எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் ஆசிர்வாதத்தை கற்றுக்கொள்வதற்காக ஏற்படுத்தின வாய்ப்புக்காக நன்றி என்று சொல்கிறோம் அநேக நாடுகளில் அநேக ராஜ்யங்களில் உபத்திரவங்கள் உருவாகி கொண்டிருக்கிற காலத்திலும் அதன் மத்திலிருந்து எங்களை பாதுகாத்ததுக்காக நன்றி என்று சொல்கிறோம் இப்படிப்பட்ட காலத்திலும் இந்த வார்த்தையை கற்றுக்கொண்டு இந்த வார்த்தையில் இருக்கிறதான ஆண்டு புதிய காரியங்களை அறிவிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்வீராக விசேஷமாய் எகுவா சம்மாவா இருக்கிறீர் நீருங்களுடைய பிதாவா இருக்கிறீர் உம்முடைய மாளிகையிலே உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு எங்களை நீர் முன்னோக்கி வழியெடுத்துவீராக ஆண்டவரே உம்முடைய வார்த்தை புரிந்து கொள்வதற்கும் அதை ஆய்வு செய்வதற்கும் ஆண்டவரே அதற்கூட எங்களோட வாழ்க்கை கட்டியெழுப்பப்படுவதற்கும் எங்களுக்கு உதவி செய்விரா இந்த இறுதி பாட வரைக்கும் எங்களோடு கூட நீ தொடர்ந்து இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் தைரியப்படுத்துவீராக நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வார்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆமேன் இன்றைய நாளிலே நாங்கள் இறுதியாய் பார்க்க போகிற பாடம் பிரதானமான தலைப்பு மீட்பின் சரித்திரமும் பாபிலோனும் அது அதை தொடர்ந்து பார்க்க போகிறோம் பாபிலோனும் தேவனுடைய மாளிகையை குறித்து பார்க்க போகிறோம் நாம் இந்த பாடத்திட்டத்தில் முதலாவது பாடத்திட்டத்தை பார்த்தோம் பாபிலோனும் வம்சவழிகளை குறித்து பார்த்தோம் இரண்டாவதாய் நாங்கள் பார்த்தோம் பாபிலோனும் ஆப்ரகாமை குறித்து நாங்கள் பார்த்தோம் போன வாரத்தில் மூன்றாவது பாடத்தை பார்த்தோம் பாபிலோனும் எருசலமை குறித்து நாங்கள் பார்த்தோம் இந்த நாளிலே நாங்கள் பார்க்க போகின்றோம் பாபிலோனும் தேவனுடைய மாளிகையை குறித்தோம் இந்த பாடத்திட்டத்தின் மூன்றாவது அடங்கியிருக்கிற இந்த பாடத்திட்டமானது பாபிலோனும் தேவனுடைய மாளிகை குறித்த காரியமாயிருக்கிறது பாபிலோனும் எருசலமோடு தொடர்புடைய பாடத்தோட இருக்கிறது ஆக அந்த பாடத்தின் காரியங்கள் சமமாக இந்த பாடத்திலும் கூட நீங்கள் இருக்கும் அதற்கான காரணம் இந்த பாடமானது ஆக நாம் முதலாவது வாசிப்போம் முப்பத்தி ஆறாவது அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்ளுவோம் எட்டாவது பத்தொன்பதாவது வசனத்தை நாங்கள் வாசிக்கலாம் அவர்கள் தேவனுடைய ஆலயத்தின் பெரிதும் சிறிதுமான பனிமூட்டுகள் அனைத்தையும் கர்த்துடைய ஆலயத்தின் பொக்கிசுகளும் ராஜாக்களுக்கும் அவன் பிரபுகளுக்கும் இருந்த பொக்கிசுகளும் ஆகிய அனைத்தையும் பாபிலோனுக்கு கொண்டு போனான் அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை தீ கொளுத்தி எருசலமின் அலங்கத்தை இடித்து அதன் மாளிகைகளை எல்லாம் அக்னியால் சுட்டெரித்து அதிலிருந்து திவ்யமான பனிமூட்டுகளை எல்லாம் அளித்தார்கள் நேகர் வேதத்தை வாசித்து அதில் எதிர்பார்க்கிற காரியம் இதனுடைய முக்கியமான காரியம் தேவனுடைய அன்பு இந்த காரியங்களைக் கொண்டு தைரியப்படுகிறார்கள் ஆனால் உள்ளடக்கப்பட்டிருக்கிற காரியம் இதோட சரித்திரபூர்வமான காரியத்தை பார்க்கும்பொழுது பழைய ஏற்பாட்டை பார்க்கிறோம் தண்டிக்கப்படுதல் தண்டனை கொடுத்தல் இதை நாங்கள் பார்க்கிறோம் காரணம் பாவத்து நிமித்தம் வந்ததான தண்டனையை குறித்து பார்க்கிறோம் வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம் எருசிலமுடைய வீழ்ச்சி தேவ மாளிகை குறித்து இருக்கிற காரியங்களை பார்க்கிறோம் வேத பகுதி வாசிக்கிற பகுதியில் பார்க்கும்போது பாவினோடு நேபுகாத் நேச்சர் அவர்கள் கிறிஸ்துக்கும் முன் ஐநூற்றி ஆறிலே எருசலமை தேவாலயத்தை அங்கே முழுமையாக அழித்து போடுகிறான் பதினெட்டாவது வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே தேவனுடைய ஆலயத்தின் பெ பெரிதும் சிறிதுமான பனிமூட்டுகள் அனைத்தையும் கத்துடைய ஆலயத்தின் பொக்கிசங்களையும் ராஜா அவர் பிரபுகளும் இருந்த பொக்கிசங்களையும் அனைத்தையும் பாபிலூனுக்கு கொண்டு போனான் அங்கே இருந்த மதிலை உடைத்து போடுகிறார்கள் என்ன நடைபெறுகிறது அதாவது பாவத்தின் பிரதிபலனாக தண்டனை வருகிறதை பார்க்கிறோம் ஆனாலும் தேவன் தேவனுடைய ஜனங்கள் மனம் திரும்பி தேவன் பக்கம் திரும்பும் மறுசீர் மறுசீரமைக்கப்படுவதை பார்க்கிறோம் அது எவ்வாறு நடைபெற்றது முதலாவது நாங்கள் பார்ப்போம் அதாவது தேவ மாளிகையின் சரித்திரத்தை குறித்து நாங்கள் பார்க்க போகின்றோம் இப்பொழுது மாளிகையின் சரித்திரத்தை குறித்து உண்மையாகவே நாங்கள் போக வேண்டும் ஏதன் தோட்டத்துக்குள் நாங்கள் போக வேண்டும் அங்கேதான் முதலாவது நமஸ்காரத்துக்குரிய இடம் அமைக்கப்பட்டது ஆதியாமும் ஒன்று இரன் நாங்கள் திருப்பிக் கொள்வோம் ஆதியாகவும் ரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்துக்கு ஆதி இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் பார்க்கிறோம் தேவனாகிய காத்திற்கு ஏதன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார் ஏதன் என்கிற தோட்டத்தை உருவாக்கி மனிதனை படைத்து அங்கே வைக்கிறார் அந்த இடத்துல வைத்து தேவன் என்ன சொன்னார் ஐந்தாவது ஒன்பதாவது வசனம் அங்கு அந்த மனிதனை படைத்து அந்த ஏதேன் தோட்டத்திலே வைத்து தேவன் அனை பார்த்து கூறினார் பதினைந்தாவது வசனத்தை பாருங்கள் தேவனாகிய கத்தர் மனுஷனை ஏதென் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் இந்த தோட்டத்தை பாதுகாக்கவும் பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் இந்த வார்த்தையிலே பார்க்கிறோம் நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது உண்மையாக இந்த இரண்டு வார்த்தையை பார்க்கும்போது ஆசாரியர்கள் பயன்படுத்தக்கூடிய இரண்டு வார்த்தைகள் ஆகவே இந்த இரண்டு வார்த்தைகள் தேவ மாளிகையிலே நமஸ்காரத்துக்குரிய வார்த்தைகளாய் காணப்படுகிறது அபாத் என்பது வேலை செய்தல் பணிவிடை என்னாகும் புத்தகத்தில் எட்டாவது அதிகாரத்துக்கு நாங்கள் பார்க்கும் பொழுது யோசுவா இருபத்தி நாலாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் என்னாகவும் எட்டாவது அதிகாரம் நாங்கள் வாசிப்போம் பதினோராவது பதினோராவது வசனத்தை நாங்கள் வாசிக்கலாம் என்னங்கும் எட்டு பதினொன்று லேவியர் கர்த்தருக்குரிய பணிவிடையை செய்யும் பொருட்டு ஆறு அவர்களை இஸ்ரவேல் புத்தரின் காணிக்கையை கத்தருக்கு முன்பாக அசைவாட்டப்படும் காணிக்கையாக நிறுத்த கடவான் இந்த இடத்துல ஊழியம் என்கிற காரியத்துக்கு அபா என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது அவே அங்கே ஊழியமாக அவர்கள் நினைசிதரலார்கள் தேவ மாளிகையை சுத்தம் செய்தார்கள் அங்கே நமஸ்காரத்துக்குரிய எல்லா காரியங்களும் அவர்கள் சரி செய்தார்கள் ஆதாம்கு ஏதான் தோட்டத்திலே பண்படுத்தவும் காக்கவும் பாதுகாக்க சொன்னது என்ன இந்த இடத்திலே சொல்லப்படுகிறதான இந்த ஆசாரியனுடைய பொறுப்பை போலதான் அந்த இடத்திலும் பொறுப்பை கொடுத்தார் யோசோவின் புத்திரம் இருபத்தி நான்கு பதினைந்தாவது வசனம் சொல்லுகிறபடி கானான் தேசத்துக்குள் வந்து சொல்லுகிற வார்த்தை நானும் என் வீட்டாருமோ கத்தரையே சேவிப்போம் என்று சொல்கிறார் இதனுடைய வரதம் அபா சங்கீதம் இரண்டாவது அதிகாரம் பதி ஒராவது வசனத்தை பார்க்கும் பொழுது பயத்துடனே கத்தனை சேவியுங்கள் நடுக்கத்துடனே களி கூறுங்கள் இந்த இடத்துல சொல்லப்படுவதும் அபா என்கிறதான வார்த்தை தான் ஆக இந்த இடத்தில் நமஸ்காரத்துக்கு பயன்படுத்தப்படுகிற வார்த்தை அபாத் என்கிற வார்த்தை தேவ மாளிகை கட்டப்படுவதற்கு முன்பதாக ஏதன் தோட்டத்திலும் தேவனுடைய மாளிகையாக அது காணப்பட்டது ஆரன் ஒரு ஊழியனாக அங்கே ஆசாரியனாக காரியங்களை செய்தான் அதனுடைய அர்த்தம் என்ன பாதுகாப்பது அதாவது தோட்டத்தை பாதுகாப்பது இந்த அபாத்சா என்கிற இந்த வார்த்தை இரண்டும் தேவ மாளிகையோடு தொடர்புடைய எங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கிறது பழைய பட்லே அதே பதின் ஏழிலே ஒன்பதாவது வசனத்தை பார்க்கும் பொழுது ஆதியாகமும் பதின் ஏழாவது அதிகாரத்திலே ஒன்பதாவது வசனத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது பின்னும் தேவன் ஆபிரகாமி நோக்கி இப்பொழுதும் நீயும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள் இந்த இடத்துல ஆப்ரகமோடு உடன்படிக்கையில் பேசுகிறார் என் உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள் என்று சொல்கிறார் இந்த ஷமா என்கிற எப்ரிய வார்த்தை இங்கே வருகிறது இந்த இடத்துல நாங்கள் காண்கின்றோம் ஏதன் தோட்டம் நமஸ்காரத்தின் இடமாக இருப்பதோடு தேவனுடைய வார்த்தை மத்திய ஸ்தலமாக காணப்படுகிறது அப்படி என்றால் நமஸ்காரம் படைப்பின் போது உருவாக்கப்பட்ட உண்டாயிருக்கிறது சிருஷ்டிப்பின் போது அதுக்கு என்ன அடைப்படுது அதை மூன்று பதினைந்தில் பார்க்கிறோம் ஸ்திரீயின் வித்தை கொண்டு மீண்டும் அது நிலைநாட்டப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த இடத்திலே மீண்டும் அது நிலைநாட்டப்படுதல் அதாவது இறுதியிலே ஏதேனும் தோற்ற உண்மையான நமஸ்காரத்த இடமா இருந்தாலும் அந்த இடத்தில் அவர்கள் விலகி போகிறார்கள் பிரிக்கப்படுகிறார்கள் அதை மீண்டும் உருவாக்குவதற்கு தேவன் என்ன செய்தார் அது எவ்வாறாக உருவாக்கப்பட்டது மீண்டும் தேவன் முறையாக எவ்வாறாக இந்த நமஸ்காரத்தை ஸ்தாபித்தார் அது அதை செயல்படுத்தினார் என்று பார்த்தால் அங்கே நோவாவோடு ஒரு கப்பலை உருவாக்குகிறார் பெரிதான ஒரு ஜலப்பிராயம் வரும் பொழுது அந்த கப்பல் அங்கே மிதக்க ஆரம்பிக்கிறது அங்கே நோவாவும் அவன் குடும்பமும் அங்கே அதில் உட்பிரவேசித்து அவருடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டார்கள் அந்த இடம் ஒரு நமஸ்காரத்தின் இடமாய் மாறியது ஆதியாகும் ஏழாவது அதிகாரத்தில் முதலாவது வசனத்திலே இந்த காரியத்தை நீங்கள் பார்க்க முடியும் நமக்கு பிறகு ஆபரகாமோடு நமஸ்காரத்தின் இடத்தை அங்கே உருவாக்குறதை நாம் பார்க்குறோம் அவனுக்கு ஊர் ஊர்தேசத்திருந்து அழைத்து அவனுக்கு கூடாக ஒரு பளிப்படத்தை கட்டி அந்த இடத்துல தேவனுடைய நமஸ்கார ஸ்தனத்தை பலிப்படத்தை கட்டுவதற்கு நமஸ்காரம் செய்யப்படுவதற்கு பார்க்குறோம் தேசத்திலிருந்து கொண்டு வந்து அங்கே ஆதி பனிரெண்டு எட்டாவது வசனத்தை பார்க்கும் பொழுது ஆதி பனிரெண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் பார்க்கிறோம் பின்பு அவன் அவ்விடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆய கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே கர்த்தருக்கு ஒரு வழிபடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் இப்பொழுது ஆப்ரகாம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட தேசம் அவன் வாழ ஆரம்பிக்கும் பொழுது அவன் பலிப்பிடத்தை கட்டி நமஸ்காரத்தை செய்ய தொடங்குகிறான் தேவனுடைய சமூகத்தை அவன் கண்டான் எபிரே பதினொன்று ஒன்பது யாக்கோ ஈசாக்கோடு கூட ஆபிரகாம் ஒரு பொருத்தனையை வாக்களிக்கப்பட்ட தேசத்தை குறித்து ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தான் என்று பார்க்கிறோம் மோசை குறித்து பார்க்கும்போது யாக்கோவோடு இருந்த குழுவோடு கூட நாங்கள் பார்க்கும் பொழுது அவர்கள் எகிப்து தேசத்தில் போகிறார்கள் பல வருடங்களாக அங்கே இருக்கிறார்கள் அவர்கள் அங்கிருந்து மீண்டும் வெளியே வருகிறார்கள் தேவன் அவர்களை பார்த்து கூறினார் நான் அவர்கள் மத்தியிலே வாசமாக இருக்க விரும்புகிறேன் எனவே கூடாரத்தை உருவாக்கச் சொன்னார் யாத்ராம் இருபத்தி ஐந்தாவது எட்டாவது வசனத்திலிருந்து நாங்கள் வாசிக்கலாம் யாத்திராவும் இருபத்தி ஐந்து எட்டாவது வசனத்திலே அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டா உண்டாக்குவார்களாக ஒன்பதாவது வசனத்தை பார்க்கிறோம் நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக ஒன்பதாவது வசனத்தின்படி அந்த பரிசுத்த ஸ்தலம் அந்த நமஸ்காரத்தினிடம் எப்படியாக கட்டப்பட வேண்டும் என்று அங்கே கூறுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் தேவன் அவர்களுக்கு நமஸ்காரத்தின் ஸ்தலத்தை ஸ்தாபிக்க கூறுகிறார் இஸ்ரோலுக்குரிய அனைவரும் ஒன்று கூடி உண்மையான தேவனை உண்மையாக நமஸ்கரிக்கிற இடமாய் இருக்கிறது கூடார்த்தை நாங்கள் பார்க்கும்போது அது ஸ்திரமான ஒரு இடம் அல்ல அங்கே தாவிதோடு கூட தேவன் ஒரு உடன்படிக்கை நாங்கள் பார்க்கிறோம் தாவீது அங்கே கூறுகிறார் தேவனை நோக்கி ஒரு ஒரு ஆலயத்தை கட்ட அவன் தீர்மானிக்கிறேன் என்பதால் ஆனால் தேவன் கூறுகிறார் நீ அல்ல அதை கட்டப்போவது உன்னுடைய மகனாகிய சாலமோன் கூடாகத்தான் இந்த தேவ மாளிகையை கட்டப்பட வேண்டும் என்று தேவன் அவனுக்கு ஞாபகமூட்டுகிறார் ரெண்டு சாமுவில் ஏழாவது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கும் பொழுது தாவிதோடு தேவனை ஏற்படுத்தின உடன்படிக்கை பார்க்கிறோம் அங்கே நீல் அந்த ஆலயத்தை கட்டுவது உன்னுடைய மகனாகிய சாலம் தான் அந்த ஆலயத்தை கட்டுவான் என்று அங்கு தேவன் கூறுகிறதை பார்க்கிறோம் நாளாகமும் ஆறாவது அதிகாரத்தில் இரண்டாவது வசனத்தை பார்க்கும் பொழுது உண்மையாக எல்லாவற்றையும் தேவன் வர தெரிந்து எடுக்கிறார் இந்த இடத்தை பார்க்கிறோம் எருசலம் நகரத்திலே கட்டப்படுகிற இந்த இடம் பலியிடச் சென்றதான மலையில மலையிலேதான் இந்த தேவம் மாளிகை கட்டப்படுவதற்கு அதற்குரிய இடமாக தெரிந்து கொள்ளப்படுகிறது ரெண்டு நாளம் ஆறு இரண்டு நாங்கள் பார்க்கலாம் தேவரி வாசம் பண்ணத்தக்க வீடும் நீர் என்றைக்கும் தங்கத்தக்க தலை ஸ்தானமாகிய ஆலைத்து உமக்கு கட்டினேன் என்று சொல்லி ஆதாம் பாவம் செய்து விழுந்த பிறப்பாடு ஏதன் தோட்டத்திலிருந்து அவன் துரத்தி அடிக்கப்பட்டான் அந்த இடத்துல இருந்து நோவாவிலிருந்து சொலமுன் வரைக்கும் இந்த சரித்திரத்திலே நாங்கள் பார்க்கிறோம் தேவன் எவ்வாறாக அந்த நமஸ்காரத்தை ஸ்தாபிப்பதற்கு காரியங்களை செய்தார் என்று பார்க்கிறோம் அந்த எல்லா இடங்களிலும் ஆப்ரகாமிலிருந்து சாலமோன் வரைக்கும் அங்கே பொழுது அது சமாதானத்தின் இடமாகே எரிசிலமையில வந்துதான் நிற்கிறது நிற்கிறது தான் உண்மையான நமஸ்காரம் கட்டப்படுகிறதை பார்க்கிறோம் நாங்கள் அடுத்து நாங்கள் முன்னோக்கி போவோம் நாங்கள் பார்க்கலாம் இரண்டு நாளாக ஏழாவது அதிகாரத்தில் ரெண்டு நாளாகவும் ஏழாவது அதிகாரத்திலே பத்தொன்பதாவது வசனத்திலிருந்து இருபத்தி ரெண்டாவது வசனம் வரை நீங்கள் வழி விலகி நான் உங்களுக்கு முன்வைத்த என் கட்டளைகளையும் என் கற்பனைகளையும் விட்டுப்போய் வேறு தேவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வே ஆகில் நான் அவர்களுக்கு கொடுத்த என் தேசத்தில் இருந்து அவர்களை பிடுங்கி என் நான் பரிசுத்தப்படுத்தின இந்த ஆலயத்தை என் சமூகத்தினின்று தள்ளி அதை எல்லா ஜனங்களுக்குள்ளும் பழமொழியாகவும் வா வசைச்சொல்லாகவும் வைப்பேன் அப்பொழுது உன்னதமாக இருக்கிற இந்த ஆலயத்தை கடந்து போகிறவன் எவனும் பிரமித்து கத்தர் இந்த தேசத்திற்கும் இந்த ஆலயத்திற்கும் இப்படி செய்தது என்ன என்று கேட்பான் அதற்கு அவர்கள் தங்கள் தங்கள் பிதாக்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின தங்கள் தேவனாகிய கத்தரை விட்டு வேற தேவர்களை பற்றி கொண்டு அவைகளை நமஸ்கரித்து சேவித்தபடினால் கத்தர் இந்த தீங்கையெல்லாம் அவர்கள் மேல் வரப்பண்ணினார் என்று சொல்லுவார்கள் என்றார் நாங்கள் பார்க்கிறோம் ஆதியம் இரண்டாவது அதிகாரத்தில் பார்க்கிறோம் தேவன் இதோடு நாங்கள் பார்க்கும்போது ஏதன் தோட்டத்தை உருவாக்கி மனுஷனை அதனை வைத்து அங்கே அவனை பார்த்தேன்னு சொன்னார் அதை பாதுகாக்க சொன்னார் காக்க சொன்னார் இந்த ஆழமான நமஸ்காரம் நிறைவேறுவதற்கு தேவனுடைய வார்த்தையை அதை பாதுகாக்கும்படியை சொன்னார் தேவனுடைய மாளிகை கட்டப்பட்ட பிற்பாடு தேவன் என்ன கூறுகிறார் அவளுக்கு நீங்கள் வேறு அந்நிய தேவர்களை சேவியாமல் அதாவது நீங்கள் சேவித்தால் அவர்களை சம்பூர்ணமாக அவர்களை தன் அந்த இடத்திலிருந்து விடுவேன் என்று அங்கே தேவன் கூறுகிறதை பார்க்கிறோம் இது ஏதேன் தோட்டத்தில் நடந்த அந்த சம்பவத்தோடு தொடர்புடைய காரியமாய் அல்லவா இருக்கிறது தேவன் அங்கே பாதுகாக்க சொன்னார் காக்க சொன்னார் ஆனால் தேவனுடைய வார்த்தையை அவர்கள் கை கொள்ளவில்லை பாதுகாக்கவில்லை தேவனுடைய வார்த்தையை அவர்கள் பாதுகாக்கவில்லை அதே போல் நாம் பார்க்கிறோம் அந்த இடத்தில் அவ அந்த இடத்திருந்து அவர்களை புறப்பட பண்ணினார் அகற்றினார் அங்கே மாளிகை தேவமாளிகை கற்றியும் அதே அதே காரத்தை இங்கேயும் கூறுகிறார் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து தேவர்களை விசேவியாமல் இருந்தால் அவர்கள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் ஆனால் அந்நிய தெய்வங்களை வழிபட்டு அவைகளுக்கு சேவை செய்தால் முழுமையாக அவர்களை அந்த இடத்திலிருந்து அகற்றுவேன் என்று தேவன் கூறுகிறார் இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம் அவர் பல தெய்வங்களுக்கு சேவை செய்தார் என்று பார்க்கிறோம் இன்று உலகத்தில் இந்த சேவை செய்கிறபடியால் தான் அங்கு தேவன் அங்கு விட்டு விலகி இருக்கிறார் தேவன் கிறிஸ்தவம் அல்லாத அநேகர் காரியங்களை செய்து இறுதியில் அவர்கள் கூறுகிற காரியம் இந்த அதாவது இந்த தேவ மாளிகை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை உலகத்திலே தொல்பொருள் ஆராய்ச்சிகள் சொல்கிறார்கள் இதை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறது தேவன் இந்த பகுதி தான் கூறியிருக்கிறார் அந்நிய தெய்வங்கள் சேவித்தால் என்ன நடைபெறும் என்று கூறியிருக்கிறார் சம்பூர்ணமாய் தேவனுடைய இந்த ஆலயம் இல்லாமல் போய்விடும் என்று சொல்லப்படுகிறது ஆகவே தொல்பொருள் ஆய்வு கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது அதை கடந்து போகிற மனிதர்கள் என்ன கூறுவார்கள் ஏன் தேவன் இதை செய்வி இடமளித்தார் அப்பொழுது அவர்கள் அதை குறித்து அவர்களே சாட்சி கொடுப்பார் என்று சொல்லப்படுகிறது அங்கே தொல்பொருள் ஆய்வுக்காரர்கள் என்ன கூறுகிறார்கள் அவர்கள் இந்த இடத்திலே இந்த ஆலயம் இருக்கவில்லை என்று கூறுவார்கள் இதுதான் தேவனுடைய வார்த்தை நிறைவேறுகிற காரியமாய் சாட்சியாயிருக்கிறது தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் உண்மையான நமஸ்காரத்தை செய்யாமல் இருந்தால் தேவன் உண்மையாக இப்படிப்பட்ட தண்டனையைக்கு இடம் கொடுப்பார் அதன் பிறகு என்ன நடைபெற்றது தேவனுடைய மகிமையை அங்கே இல்லாமல் போனது தேவனுடைய மகிமை அவளை விட்டு விலகியது இசைக்கலியாவது அதிகம் இருபதாவது வசனம் அவருடைய சிங்காரத்தின் மகிமையை அகந்தை என்று வைத்து அதிலே அருவறுக்கப்பட்ட தக்கதும் சி கலப்படத்தக்கதுமான காரியங்களின் விக்கிரகங்களை உண்டு பண்ணினார்கள் ஆகையால் நான் அவைகளை அவர்களுக்கு வேண்டா வெறுப்பாக்கி ஆக நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம் ஏழாவது எட்டாவது வசனங்களை பொழுது எந்த அளவுக்கு தேவன் அதை வெறுக்கிறார் அருவருக்கிறார் என்கிற காரியங்களை அந்த வசனங்களை பார்க்கும்போது பார்க்க முடியும் காரணம் அவர் தேவர் மாலைக்குள் வந்து தேவனுடைய மாளிகைக்குள் எவ்வளவோ அருவறுப்பான காரியத்தை செய்திருக்கிறான் என்று பாருங்கள் இருபது இருபத்தொன்று சொல்கிறது என்று பாருங்கள் அதை அந்நியர் கையிலே கொள்ளையாகவும் பூமியின் துஷ்டங்க துஷ்டர்களுக்கு சூறையாகவும் கொடுப்பேன் அவர்களை அவர்கள் அதை பரிசுத்த குளச்சலாக்குவார்கள் என்ன நடைபெற்றது தேவ மாளிகை பாபிலோனர்கள் வந்து அதை கொள்ளையிடுகிறார்கள் அதை கொள்ளையடித்து அதை அவர்கள் பாபிலோனுக்கு அங்கே சிறைப்பிடித்து கொண்டு போகிறார்கள் அந்த பொருட்களை அங்கே கொண்டு போய் வைக்கிறார்கள் அவர்கள் பதினெட்டாவது வசனம் என்ன சொல்றது அதே போல சீக்கியல் பத்தாவது அதிகாரத்தில் பதினெட்டாவது வசனம் என்ன கூறுகிறது கத்துடைய மகிமை ஆலயத்தின் வாசப்படியை விட்டு புறப்பட்டு தேவனுடைய மகிமை தேவனுடைய மாளிகையை விட்டு வெளியே போனது தேவனுடைய மகிமை அந்த இடத்தில் விட்டால் அந்த தேவ மாளிகையில் எந்த பிரயோஜனமும் இல்லை அந்த தேவாலயத்தை கட்டின பொழுது தேவனுடைய மகிமை அங்கே வந்தது தேவனுடைய மாளிகையை சாலமோன் அங்கே பிரதிஷ்டை செய்யும் பொழுது தேவனுடைய மகிமை பிரசன்னம் சமூகம் வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அது நிரம்பி வழிந்தது ஆனால் இங்கே தேவனுடைய மனுஷனுடைய பொல்லாத கிரியைகள் நிமித்தம் இங்கே தேவனுடைய மகிமை அந்த இடத்தை விட்டு வெளியே போகிறதை கூறுகிறதை பார்க்கிறோம் எஸ் இதை குறித்து எச்சரிக்கின்றார் ஆனால் இதற்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை தேவனுடைய மாளிகை அழிந்து போனது இசைக்கிள் முப்பத்தி மூன்றாவது அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கின்றோம் இருபத்தி ஓராவது வசனம் எங்கள் சிறையிருப்பின் பனிரெண்டாம் வருஷம் பத்தாம் மாதம் ஐந்தாம் தேதியிலே எரிசலமிருந்து தப்பின ஒருவன் என்னிடத்தில் வந்து நகரம் அழிக்கப்பட்டது என்றான் நாம் காண்கின்றோம் இந்த நேரத்திலே இசைக்களுடைய ஊழியம் நிறைவு பெறுகிறது அவன் அமைதியாயிருக்கிறான் அங்கே தேவையான இடத்திலே தேவன் அவன் கூடும் மூலமாய் பேசுகிறார் இந்த மாளிகை அளிக்கப்பட்ட பிறகு இங்கே பார்க்கிறோம் தேவனுடைய வார்த்தை வருகிறது எசை கீழுக்கு வருகின்றது இருபத்தி ரெண்டாவது வசனத்தை பாருங்கள் தப்பினவன் வருகிறதுக்கு முந்தின சாயங்காலத்திலே கர்த்தருடைய கையின் மேல் அமர்ந்தது அவன் காலையில் என்னிடத்தில் வர மட்டும் என் வாய் திறந்திருக்க என் வாய் திறக்கப்பட்டது பின்பு நான் மௌனமாயிருக்கவில்லை கீழ் முப்பத்தி மூணுல இருந்து முப்பத்தி நான்கு வரைக்கும் அவனுக்குள் வெளிப்படுத்தப்படுகிற காரியங்கள் எல்லாம் அங்கே உண்மையான காரியங்களாய் இருக்கின்றது இந்த இடத்துக்கு அவர் வருவதற்கு முன்பதாக அழிவை குறித்து மிகவும் கவனமாக எச்சரிப்பாக அவர் பேசுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் தண்டனை குறித்தும் அழிவை குறித்தும் நியாய திருப்பை குறித்தும் மக்களுக்கு அங்கே தெரிவிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அதை யாரும் ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனாலும் இப்பொழுது தேவனுடைய மாளிகை முழுமையாக அழிக்கப்பட்டாயிற்று பிறகு எஸ்ஐ கூறுகிறார் இதற்கு மேலும் நான் மௌனமாயிருப்பது இல்லை அவர்களுக்கு இவை இல்லாமல் போகும் பொழுது அவர்களுக்கோ எதிர்பார்ப்புகள் இல்லாமல் போகிறதை பார்க்கின்றோம் தேவனுடைய உண்மையான நமஸ்காரத்தின் இடம் வார்த்தையின் ஆசீர்வாதத்தின் இடம் இல்லாமல் போனது மாளிகை அளிக்கப்பட்டது ஆனாலும் எஸ்ஐ கேள் அவர்களுக்கு அவர்களுக்கு கொண்டு வருகின்றார் எதிர்பார்ப்பின் வார்த்தைகளை கொண்டு வருகிறார் யூத ஜனங்கள் இந்த அழிவுக்கு முன்பதாக அவர்கள் கொடுத்த அவருடைய கிரி எப்படி இருந்தது அவர்களை கொண்டு வரப்பட்டதான வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை நாம் அதன் பிறகு பார்க்க போகிறோம் தேவ மாளிகையினுடைய மறுசீரமைப்பு எசகே முப்பத்தி நான்கு பன்னிரெண்டாவது வசனம் மறுசீமைக்க சீரமைக்கப்படுகிற எட்டு காரியங்கள் அங்கே பேசப்படுகிறது முதலாவது காரியமாக முதலாவது மெய்ப்பர்களை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது மெய்ப்பர்கள் அங்கே துன்மாட்கர்களாக பொறுப்பற்றவளாக அங்கே காணப்படுகிறதை அந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்றோம் ஆகவே தேவன் அவளை மறுசீரமைப்பேன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம் பனிரெண்டாவது அதிகாரம் இசைக்கில் முப்பத்தி நாலாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை பார்ப்போம் ஒரு மெய்ப்பெண் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடிக்கொண்டு இருக்கிறது போல நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரமுமான நாளிலே அவைகளை அவர்கள் அவைகள் சிதறுண்டு போன எல்லா இடங்களிலும் இருந்து அவைகளை தப்பி வர பண்ணி அதை பார்க்கிறோம் தேவன் அங்கே கூறுகிறதை பார்க்கிறோம் எருசலேம் நகரமானது முழுமையாக அழிக்கப்பட்டு இருக்கின்றது அளிகை உடைக்கப்பட்டு இருக்கின்றது ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இப்பொழுது மந்தைகள் சிதறடிக்கப்பட்டது போல இவர்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள் தேவன் என்ன செய்கின்றார் தேவன் கூறுகிறார் நான் அவர்களை ஒன்று சேர்ப்பேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா தேவன் அங்கே இஸ்ரோவில் ஜனங்களை பார்த்து அங்கே கூறிய நீங்கள் என்னை சேவியாமல் அந்நிய தேவர்களை சேவிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சிதறடிக்கப்படுவீர்கள் என்று தேவன் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கின்றதா அதே போல இசைக்கள் முப்பத்தி நான்கு இருபத்தி ஒன்பதுல பார்க்கிறோம் நான் அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாற்றை எழு எழுப்ப பண்ணுவேன் என்று அங்கே சொல்லு சொல்லுகிறதை பார்க்கிறோம் இது உண்மையாக அங்கே ஏதன் தோட்டத்தைப் போல ஒரு காரியத்தில் அல்லவா இந்த இடத்துல ஆண்டவர் அங்கே சொல்லுகின்றார் தேவன் குறுகிறார் நான் ஏதன் தோட்டத்தை போல ஒரு தோட்டத்தை உருவாக்குவேன் அவர்கள் தங்கள் தேசத்திலே இனி அவர்களுக்கு அழிவும் நிந்தையும் அவளுக்கு இனி இருப்பது இல்லை அவர்களுக்கு ஒரு தேசத்தை அவளுக்கு கொடுத்து அவர்களை அந்த இடத்துல ஆசீர் அதாவது ஒரு தேசத்தை பிடித்து பல தேசங்களை ஆளுக்கூடிய ஆசீர்வாதத்தை அவளுக்கு தருவதை தான் இந்த இடத்துல கூறுகிறதை பார்க்கிறோம் அப்பொழுதுதான் பல தேசங்களுக்கு மற்ற தேசங்களுக்கு இது ஒரு சாட்சியாக இருக்க போகின்றது இங்கே விழுந்து போன இந்த தேசம் அங்கே மீண்டும் கட்டப்பட்டிருக்கிறது அவர்கள் எழும்பி விட்டார்கள் என்று சொல்லி அவர்கள் சாட்சி கொடுப்பார்கள் உங்களுக்கு தெரியும் தேவனுடைய மகிமை தேவனுடைய மாளிகையை விட்டு விலகி போயிற்று அதில் அதில் காணப்படவில்லை அது தேவன் பலவீனமானவர் என்று காண முடிய காண்பிப்பதல்ல ஆனால் அது மீண்டும் கட்டி எழுப்பப்படுகிறது தேவன் மீண்டும் அவளை கட்டி எழுப்பி அங்கே அது அழிந்து போக அவர் இடம் கொடுக்கவில்லை அங்கே எதன் தோட்டத்துக்குள்ளே எங்களுடைய மனதை கொண்டு போகிறார் அங்கே எல்லா பல வகைகளும் இருந்தது ஆனால் அவர்களுக்கு என்ன நேரிட்டது ஆனால் அவர்கள் கீழ்படியாமினால் ஏதன் தோட்டத்திலிருந்து வெளியில் அனுப்பப்பட்டார்கள் அவர்களுக்கு அவளுடைய காரியங்களை அவளுடைய க உணவுகளை தாங்களே தேட வேண்டியதாயிற்று அங்கே தேவன் எங்கள் காண்பிக்கிறார் இந்த இடமானது அங்கே இந்த இடத்துல மீண்டும் அங்கே கொலை நோய்கள் இல்லை அங்கே அங்கே பஞ்சம் கிடையாது தேவன் காரியங்களை சந்திப்பார் அதன் பிறகு நாம் பார்க்கிறோம் தேவன் பேசுகின்றார் அவருடைய நித்திய சமாதானத்தின் உடன்படிக்கையை பேசுகிறார் இசைக்கில் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்திலிருந்து இருபத்தி எட்டாவது வசனத்தில் வரைக்கும் நாங்கள் பார்க்கும்போது என் தாசனாகிய தாவதி என்பவர் என் மேல் ராஜாவாக அவர்கள் என் தாசனாகிய தாவதி என்பவர் அவர்கள் மேல் ராஜாவாக இருப்பார் அவர்கள் எல்லாருக்கும் ஒரே மெய்ப்பர் இருப்பார் அப்பொழுது அவர்கள் என் நியாயங்களில் நடந்து என் கட்டளைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்து என்று நாங்கள் தொடர்ந்து பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் காண்கிறதான கடைசி இந்த இடத்திலே நாங்கள் இதை பார்க்கின்றோம் புத்தத்திலிருந்து இந்த இடம் வரைக்கும் மறுசீரமைக்கப்படுகிற காரியத்தை குறித்து தொடர்ந்தும் தொடர்ந்தும் தொடர்ச்சியாய் பேசுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் ஜனங்களை மறுசீரமைப்பதும் தன்னுடைய ராஜாக்களை மறுசீரமைக்கிறதையும் ஜனங்களை மறுசீரமைப்பதும் பூமியை பிரதேசத்தை மறுசீரமை அமைப்பதும் அதே போல தேவனுடைய சமூகம் இருக்கிற இடத்தையும் அங்கு மறுசீரமைக்கப்படுகிறது புதுப்பிக்கப்படுகிறதை நாங்கள் இங்கே பார்க்கின்றோம் இவை அனைத்தும் இயேசு கிறிஸ்துடைய நிழலோட்டமாக இவைகள் காணப்படுகிறது அவர் இம்மானுவேல் ஆ தேவ நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாயிருக்கின்றது அது இந்த சரித்திரத்துக்கூடாக வம்ச வழிகளை மறுசீரமைப்பது இப்படிதான் வம்சாவளிகள் மறுசீரமைக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் மத்தையு மத்தையோ முதலாவது அதிகாரம் பதினொன்று பன்னிரெண்டாவது வசனத்தை நாங்கள் வாசிக்கலாம் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்தில் யோசியா எகோனியாவையும் அவனுடைய சகோதரரையும் பெற்றான் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு எகோனியா காலாத்திலே காலாத்திலேயே பெற்றான் சலாத்தியல் சொரோ பேலை சொரோபாபேலை பெற்றான் பதினோராவது வசனம் அங்கே எருசலேம் அழிக்கப்படுது தேவ மாளிகை அழிக்கப்படுவதோடு பன்னிரெண்டாவது வசனம் சிறையிருப்பு முடிந்து தேவனுடைய மாளிகையும் எரிசலமும் மீண்டும் கட்டியெழுப்பப்படுகிற ஒரு சந்தர்ப்பத்தை பேசப்படுகிறது இந்த மாளிகையை மத்திய ஸ்தலமாக கொண்டு பேசுகிறதை நாங்கள் பார்க்குறோம் ஆபிரகம் இருந்து தாவிது வரைக்கும் தாவிதிலிருந்து சிறையப்பின் காலம் அங்கே சிறைப்பின் காலத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவனுடைய காலம் வரை வரைக்கும் பார்க்கிறோம் அதாவது பதினான்கு பதினான்கு தலைமுறையாக இந்த பட்டியல் வருகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் அங்கு தேவ மாளிகையினுடைய மறுசீரமைப்பு அதனுக்கு பிற்பாடு அதிலிருந்து அங்கே இயேசு வரைக்கும் இருக்கிற காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம் பரம்பரைகள் பதினான்கு 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 நாற்பத்தி ரெண்டு பரம்பரையாக அங்கே வருகிறதை நாங்கள் பார்க்கின்றோம் பின் சரித்திரத்தில் இவை அனைத்தும் மிகவும் அருமையாக அங்கு ஒழுங்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம் மாளிகையோடு தொடர்புடைய காரியம் ஒரு காரியம் அது மறுசீரமைக்கப்படுகிற காரியம் இதே போல சிறை கைதிகளை விடுதலையாக்குவதற்கு ஒப்பாகவும் இது காணப்படுகின்றது நாங்கள் வாசித்த வாசித்த பகுதியே யோசியா எகோனியா என்று இந்த ரெண்டு பேர்கள் வாசித்தோம் ஆனால் இந்த இரண்டு பேரும் ஒரே நபரை குறிக்கிற இருக்கின்றது இவனை குறித்து பழைய ஏற்பாட்டிலே அங்கே என்ன காரியம் கூறுகின்றது ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் ரெண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தில் பார்க்கிறோம் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கிங்கினுடைய சிறையிருப்பின் முப்பத்தேழாம் வருஷம் பனிரெண்டாம் மாதம் இருபத்தேழாம் தேதியிலே ஏவில் மேராதாக் என்னும் பாபிலோன் ராஜா தன் ராஜாவான வருஷத்திலே யூதாவின் யோயாக்கிங்கினை சிறைச்சாலையிலிருந்து புறப்பட பண்ணி அவனை அவன் தலையை உயர்த்தி இந்த காரியத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது நாங்களும் ஆவிக்குரிய ரீதியாக மனிதர்களை சிறையில் இருந்து விடுவிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் எங்களுடைய ராஜா யார் என்று சொன்னால் எங்களுடைய தேவனாய் இருக்கின்றார் ஆகவே இஸ்ரா புத்தகம் மூன்றாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது எட்டாவது வசனம் அவர்கள் இரு சிலைமில் உள்ள தேவனுடைய ஆலயத்து ஆலயத்திற்கு வந்த இரண்டாம் வருஷம் இரண்டாம் மாதத்திலே செயல்தியலின் குமாரனாகிய செருபாபேலும் யோசேத்தாக்கின் குமாரனாகிய மற்றுமுள்ள அவர்கள் சகோதரராகிய ஆசாரியரும் லேவியரும் சிறையிருப்பிலிருந்து எருசலேமுக்கு வந்து அனைவரும் ஆரம்பம் செய்து இருபத் இருபதாவது வயது முதல் அதற்கு மேற்பட்ட லேவியரை கத்தருடைய ஆலயத்தின் வேலையை நடத்தும்படி வைத்தார்கள் செர்பபேல் என்பது மூன்றாவது பரம்பரையாக அங்கே காணப்படுகிறார்கள் யோயாக்கி செருபாபில் இந்த லேவியர்கள் ஆசாரியர்கள் இவர்கள் என்ன செய்தார்கள் இவர்கள் வேலை செய்தார்கள் லேவியர்கள் அங்கே வேலைகளை பார்க்கும்படி அவர்களுக்கு கட்டளை கொடுத்தார்கள் இந்த நமஸ்காரத்தினிடம் மனுஷர்கள் நிமித்தம் மறுசீரமைக்கப்படுகிறதை பார்க்கிறோம் தேவ மாளிகையை மறுசீரமைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் அதற்கூட நமஸ்காரத்தின் மறுசீரமைப்பாக மாறுகிறது அதே போல தேவியருடைய பொறுப்பு கடமைகளும் மறுசீமரமைக்கப்படுகிறது அசாரியர்கள் எல்லாரும் மாறுகிறார்கள் எல்லாம் மறுசீரமைக்கப்படுகிறது செருபாபேல் என்கிற பெயருடைய அர்த்தம் நீங்கள் பாபினூலில் இருந்து நீங்கள் இப்பொழுது எருசலேமுக்குள் வந்து அதை கட் நீங்க இணைக்கப்பட்டிருக்கீர்கள் விடுதலையாக்கியிருக்கிறார் அதிகாரம் பதினெட்டு கத்துடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் தருத்திர்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் இறுதியும் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் குருடர்களை பார்வையை குருடர்களுக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கத்துடைய அணுக்கிர வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிறது இடத்தை அவர் கண்டு இது அங்கே சினோகோவிலிருந்து அங்கே கூறுகிறதை பார்க்கிறோம் நீங்கள் கேட்கிற இந்த வேத பகுதி நிறைவேறிவிட்டது என்று கூறுகிறதை பார்க்கிறோம் ஆவிக்குரிய பாபிலோனிலிருந்து விடுதலையாக்குவதற்கு இயேசு கிறிஸ்து அங்கே வந்திருக்கிறார் வெளிப்படுத்தல் பதின் வெளிப்படுத்தல் பதினெட்டு இரண்டாவது வசனம் அவன் பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவியளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவறுப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று இந்த இடத்திலே சொல்லப்படுகிற பாபிலோன் எங்களை ஆவிக்குறு ரீதியாக சிறையாக்கி வைத்திருக்கிற ஒரு பாபிலோனாக அங்கே காட்டப்படுகின்றது அதே போல் பதினெட்டாவது அதிகாரம் நான்காவது ஐந்தாவது வசனம் பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன் அது என் ஜனங்களே நீங்கள் அவ அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள் அவளுடைய பாவம் வானம் பொருந்தம் எட்டினதும் அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார் இயேசு கிறிஸ்து அறிக்கை செய்த காரியம் என்னவா இருக்கின்றது தேவன் இயேசு பூமிக்கு அனுப்பிய நோக்கம் அங்கே பாபினூலிலே சிறையாக்கப்பட்டிருக்கிற அவர்களை விடுதலை ஆக்கும்படியாக அதற்காகவே தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார் ஆவிக்குரிய பாபினூனின் சிறையிலிருந்து அவர்களை வெளியிலே கொண்டு வருவதற்காக நாம் அறிந்திருக்கிறோம் இயேசு கிறிஸ்து தான் எங்களுடைய வாழ்க்கையின் மாளிகையாக இருக்கின்றார் வெளிப்படுத்தல் பதினெட்டிலே எதை குறித்து பேசப்படுகிறது ஆவிக்குரிய பாபிலோனை குறித்து பிறகு இருபத்தி ஒன்று மூன்றாவது வசனம் அங்கே கூறுகிறதை பார்க்கின்றோம் மேலும் பருவத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன் அது இதோ மனுஷரிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலமாய் இருக்கிறது அவரிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார் அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள் தேவன் தாமே அவளோடு கூட இருந்து அவர்களுக்கு தேவனாயிருப்பார் ஓராவது அதிகாரம் பத்து பதினோராவது வசனம் பெரிதும் உயர்வுமான ஒரு பருவதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசிலம் ஆகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான் அதின் பிரகாசம் மிகவும் விலையுயர்ந்த உயர்ந்த போலவும் பழங்கின ப வச்சிரக்கல்லை போலவும் இருந்தது யோவானை தேவன் அங்கே கொண்டு செல்கிறார் அங்கே பரிசுத்த நகரமாகிய எருசலம் என்கிறதான தேவன் வாசம் இந்த இடத்துக்கு அங்கு யோவானை அழைத்து செல்கிறதை பார்க்கிறோம் அதே போல இசைக்கியலையும் இவ்வாறாகவே கொண்டு செல்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் தேவனுடைய இந்த பரிசுத்தமான நகரத்துக்கு அவர்களை கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கின்றோம் பிறகு வெளிப்படுத்தல் இருபத்தொண்டு இருபத்தி ரெண்டிலையே நாங்கள் பார்க்கிறோம் அதில் தேவாலயத்தை நான் காணவில்லை சர்வ வல்லைமுள்ள தேவனாகிய கத்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம் உண்மையான மாளிகையை உருவாக்கி உண்மையான நமஸ்காரம் ஏற்படுத்தப்படுகிறது அதுதான் இயேசு கிறிஸ்து அவர் மறைத்து மூன்றாம் நாளிலே உயிரோடு எழும்பினார் அங்கே யோவான் புத்தகம் இரண்டு பத்தொன்போது நாங்கள் பார்க்கும்போது யோவான் இரண்டு பத்தொன்பது இயேசு அவர்களுக்கு பிரோத்தமாக இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள் மூன்று நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார் இருபத்தி ஒன்றாவது வசனம் அவரோ தம்முடைய சரீரமாக ஆலயத்தை குறித்து பேசினார் இருபத்தி ரெண்டாவது வசனம் அவர் இப்படி சொன்னதை அவர் மருத்தோரிலிருந்து எழும்பின் எழும்பின பின்பு அவருடைய சீசர்கள் நினைவுகூர்ந்து தேவாலய தேவ வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள் நாங்கள் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துதான் உண்மையான தேவ மாளிகையாக இருக்கின்றார் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தின் மூலமாக மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பியது கூடாக எங்களை பாவத்திலிருந்து எங்களை முழுமையாக விடுவித்து எங்களை மீட்டெடுத்திருக்கின்றார் இயேசு கிறிஸ்து வானவர் எகுவா ஷம்மா என்கிற நாமத்தை முழுமைப்படுத்தி இருக்கின்றார் இசைக்கியல் நாற்பத்தி எட்டு முப்பத்தி சுற்றிலும் அதன் அளவு பதினாயிரம் கோலும் அந்நாள் முதல் நகரம் எகுவா ஷம்மா என்னும் பெயர் பெறும் இந்த வார்த்தையிலே இரண்டு வார்த்தைகள் எகுவா ஷம்மா அதற்கு தேவன் என்ற இடத்திலே நீங்கள் அதற்கு அதை நோக்கி போங்கள் என்றுதான் அதனுடைய இருக்கிறது ஷம்மா என்பது தேவன் அங்கே இருக்கிறார் அங்கே போங்கள் என்கிறதான எங்களுக்கு சொல்லப்படுகிறதான வார்த்தையா இருக்கு தேவன் அங்கே இருக்கிறார் என்கிற அடையாளத்தை கொடுக்கிறது உண்டிசுக்கியர் நான்காவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலிருந்து ஏனெனில் கத்த தாமி ஆரவாரத்தோடும் பிரதான தூதுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருகிறார் வருவார் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறைத்தவர்கள் முதலாவது இருந்திருப்பார்கள் பின் உயிரோடு இருக்கும் நாமும் கத்திற்கு எதிர்கொண்டு போக மேகங்களின் மேல் அவருடைய கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவதமாய் எப்பொழுதும் அவருடைய கூட இருப்போம் நீங்களில் என்ன காரியத்தை காணக்கூடியதாக இருக்கின்றது மேலே அவர் எடுத்துக்கொள்ளப் போகின்றார் நாம் அவரோடு தொடர்ந்தும் எப்பொழுதும் கூட இருக்க போகின்றோம் அது நாங்கள் இந்த பூமியிலே இந்த உலகத்திலே இருக்கின்றோம் தேவன் இருக்கிற இடத்துக்கு நாம் போகப் போகின்றோம் எகோவா ஷம்மா அதே போல நாம் இருக்க போகிறோம் இயேசு கிறிஸ்துவோடு கூட அது யார் இம்மானுவேல் பின் சரித்திரத்தின் பதினோராவது புத்தகத்தில் குறிப்பிடுகிற வண்ணமாக சம்மா என்கிற தேவனுடைய பொருத்தனையானது நிறைவேறுகிறதை எம்மால் காணக்கூடியதாயிருக்கின்றது நிறைவேறுவதோடு கூட இம்மானுவியல் என்கிறதான வார்த்தையையும் தேவன் எங்கள் மத்தியிலே நிறைவேற்றிக் கொண்டு இருக்கிறார் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது எகுவா சம்மா இருக்கிற இடத்துக்கு நாங்கள் போகப் போகின்றோம் எளிதான எதிர்பார்ப்போடு கூட நாம் வாழப் போகின்றோம் தேவனுடைய வார்த்தையிலே வாஞ்சையா இருக்கிற அனைவரையும் அவர் எடுத்துக்கொள்ளப் போகிறதை நாம் பார்க்க போகின்றோம் தாகமுள்ளவர்கள் தேவனுடைய வருகையை விசுவாசத்தோடு காண்பவர்கள் எதிர்பார்ப்பவர்கள் தேவனுடைய நாமமாகியகோவா ஷம்மா அவை விசுவாசிக்கிறவர்கள் அவர்கள் காணப்போகிறார்கள் அவரை இசைக்கிளுடைய மாளிகையிலே உட்பிரவேசிக்கும் முடியாமல் போனவர்கள் அங்கே தேவனுடைய வருகையிலே அவரை சந்திக்க போகிறார்கள் மீட்பின் சுவிசேஷத்தை அறிவிப்பதிலும் அதை விசுவாசித்து வாழ்வதிலும் உண்மையாகவே இயேசு கிறிஸ்துவை நேரடியாய் அந்த சத்திய மாளிகையிலே நாம் போகின்றோம் நாம் அனைவரும் அவரை காணப்போகிறோம் அந்த உண்மையான மாளிகைக்குள் நாம் வாசம் பண்ண போகிறோம் ஆக பாபிலோனை குறித்து நல்ல ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டோம் இப்போ முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கின்றோம் இந்த பாபிலோனுடைய சரித்திரத்தின் இந்த காரியத்தில் இந்த குறித்து அபிரகாமை குரு தொடர்பு காரியங்கள் எருசலேம் நகரத்தோடும் தேவ மாளிகையோடும் உள்ள தொடர்பு இவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம் நாங்கள் இன்னும் ஆவிக்குரிய பாபிலோனிலிருந்து நாங்கள் விடுதலை ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் நாங்கள் இப்பொழுது ஜெபம் பண்ணுவோம் ஆண்டவரையே நாங்கள் உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரை ஆவிக்குரிய இருந்து எங்களை க விடுதலையாக்கி நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான மீட்புக்காகவும் நன்றி ஆப்ரகாம் தேசத்து அவருடைய தேசத்திலிருந்து அவர் வெளியே கொண்டு வந்து அவனை ஒரு பெரிய ஜாதியாக்கி ஆண்டவரையே அவருக்குள் அவர் மீண்டும் ஒரு தேசத்துக்குள் வந்து மறுசீரமைக்கப்பட்டு ஆண்டவரே தேவனுடைய மாளிகை கட்டி எழுப்பி ஆண்டவரே நாங்களும் ஆவிக்குரிய பாபிலோனில் இருந்து வெளியே அழைக்கப்பட்டு உண்மையான மாளிகையாகிய உங்களுக்குள் எங்களுடைய வாழ்க்கை கட்டப்பட்டு இயேசு கிறிஸ்து என்கிற சத்தியமாகிய அந்த நமஸ்காரத்துக்குள் உண்மையான சத்தியத்துக்குள் நாங்கள் மறுசீரமைக்கப்பட்டதுக்காக நன்றி நாங்கள் உண்மை சந்திப்பதற்கு எதிர்பார்ப்போடு எகுவா ஷம்மா என்கிற நாமத்தை விசுவாசித்து பிதாவே நாங்கள் எதிர்பார்ப்போடு கூட உம்முடைய வருகைக்காக உம்மை சந்திப்பதற்காண்டவரே உம்முடைய உண்மையான மாளிகைக்குள் நாங்கள் நாங்கள் அந்த விடுதலையை அனுபவிப்பதற்கு சிறை ஆக் சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கு இது போல எங்களையும் விடுதலையாக்கி எங்களை தெரிந்து கொண்டதுக்காக நன்றி ஆமீன் ஆமேன் தேவனுக்கு நன்றி சென்று சொல்லுகிறோம் இந்த பாடத்தை நிறைவு முடிப்பதற்கு தேவன் கொடுத்த கிருபைக்காக தேவனுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் அதே போல கற்றுக்கொள்வதற்காக நீங்கள் இதை இணைந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி என்று சொல்லுகிறோம் உங்கள் அனைவரையும் தேவனுடைய நாமத்தில் வித்துகிறேன் தேவன் உங்கள் யாவருக்கும் இனிய நாளாக இதை அமையட்டும் கற்றுருவங்களை யார்